மாசி பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய், கடுகு, வத்தல், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், துருவிய தேங்காய், மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, உப்பு. மாசியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கத்தியை வச்சு தேய்ச்சி சுத்தம் பண்ணிக்கலாம். மாசியை சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. அது கூட 5 வத்தல், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு மிக்சியில் இன்னொரு சுற்றி விட்டுக்கலாம். இனி 1 கை அளவு சின்ன வெங்காயமும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். 1 வத்தல் போடுறேன். கருகப்பிலை போடுறேன். 4 பல் பூண்டு போடுறேன். நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 போடுறேன். பச்சை மிளகாய் 2 போடுறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இனி அரைச்சி வச்ச மாசி கருவாடை சேர்த்துக்கலாம். வாசம் போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இனி 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாசி வெந்துருச்சு. துருவிய தேங்காய் 2 ஸ்பூன் போடுறேன். இனி எடுத்துடலாம். டேஸ்டியான மாசி பொரியல் ரெடி.